ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் செவன் யூ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். அண்டு நம்ம சேனலில் வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் தான் டான்டான் உங்கள் கண்ணுக்கு வந்து நிற்கும். அண்ட் வாங்க, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து ரீசெண்டாக ஒரு போஸ்ட் பார்த்தேன். அதில் வந்து என்ன போட்டிருந்துச்சுன்னா, அது வந்து ஒரு க்வெஸ்சன் ரேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த க்வெஸ்சன் பார்த்ததுமே என் மனசாச்சு வந்து என்கிட்டே ஒரு கேள்வி கேட்டுச்சு, ஏன் ஷாலி உனக்கெலாம் இந்த க்வெஸ்சன் தோணலையா அப்படின்ற மாதிரி கேட்டுச்சு. ஸோ அப்படியே வந்து என் மனசில் அந்த க்வெஸ்சன் பொங்கி வழிஞ்சிட்ருக்கு. ஸோ அந்த அனைத்திடுவோம் அந்த சிகரெட்டை அப்படின்ட்டு அந்த மாதிரி அந்த க்வெஸ்சன் கணஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறனால என் மனசில் பொங்கிட்டு இருக்கிறது இங்கே வந்து பொங்க விட்டுறலாம். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்திருக்கேன். அண்ட் வந்து ஸ்கூல்லலாம் டீச்சர்ஸ் ஒரு டெக்ஸ்ட் புக்லேயே ஒரு ஸ்டோரி இருக்கும், அதை வந்து சொல்கிறப்பே வந்து நம்ம மைண்டில் வந்து ஒரு கற்பனையாக நம்ம இப்போ வந்து பார்ப்போம். இப்போ வந்து வெள்ளம் அங்கே ஓடுது அப்படின்னா நம்ம மைண்ட்லேயே அப்படியே வெள்ளம் அந்த ஓடுற மாதிரியே நம்மளுக்கு கற்பனையாக வரும். அந்த மாதிரி உங்களுக்குலாம் வந்திருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் இப்போ வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி தான் சொல்ல போகிறேன். ஸோ இதையும் அந்த மாதிரியே நீங்கள் வந்து அந்த மைண்ட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா அது இது நல்லா இருக்கும். நான் சொல்ல போறது என்னன்னா, கான்வர்சேஷன் பிட்வீன் ஆதிவாசி ஒரு ஆளும் பேங்க் ஆஃபீஸர். இப்போ வந்து ஆதிவாசி ஆள் வந்து பேங்க்குக்கு வர்றாங்க. பேங்க் ஆஃபீஸர்கிட்ட வந்து எனக்கு வந்து லோன் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பேங்க் ஆஃபீஸர் வந்து லோன் அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு எதுக்காக உங்களுக்கு லோன் வேணும் அப்படின்ட்டு க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க. அவங்க ஆதிவாசி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ஒரு மாடு வாங்க போகிறேன், அதில் வந்து பால் வியாபாரம் பண்ணி நான் அதை சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பேங்க் ஆஃபீஸர் அடமானமாக என்ன தருவீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே அதுக்கு ஆதிவாசி அடமானமா அப்படின்னா என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே அவங்க, இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ சொத்து கேட்க போகிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக உங்கள்கிட்ட இருக்கிறத வந்து எங்களுக்கு கொடுக்கணும், அதுக்கு பேர் தான் அடமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கு வந்து ஆதிவாசி வந்து ரெண்டோ ஒரு நிலம் இருக்குது, அதுக்கப்புறம் ரெண்டு குதிரை இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாரு. இதில் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த பணத்துக்கு ஈக்குவலாக என்ன வருதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே அதுக்கு பேங்க் ஆஃபீஸர் வந்து, சரி நான் நிலத்தை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு பணத்தை கொடுத்துட்றாரு. உடனே ஆதிவாசி அதை எடுத்துகிட்டு சந்தோஷமாக போயிடுறாரு. போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில மந்த்துக்கு அப்புறம் வர்றாங்க ஆதிவாசி வந்துட்டு, என் அப்ளிகேஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கடனை வட்டியும் முதலுமே எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் பேங்க் ஆஃபீஸர் வந்து கேட்குறாரு, எல்லாத்தையுமே செட்டில் பண்ணிட்டீங்க, ஏன் உங்களுக்கு லாபமே கிடைக்கலையா அப்படின்ட்டு கேட்குறாரு. உடனே அவர் வந்து ஆதிவாசி வந்து உற்சாகமாக சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார், ஏன் எனக்கு கிடைக்காம இல்லை, இப்போ எப்படி இருக்கும், எனக்கு நிறையாவே கிடச்சிருச்சு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு. உடனே வந்து ஆஃபீஸர் வந்து, ஆ ஒட்டு அவருக்கு வந்து உடனே ஆர்வம் ஆயிடுச்சு, என்ன அதெல்லாம் என்ன பண்ணீங்க அப்படின்ட்டு கேட்குறாரு. உடனே ஆதிவாசி வந்து சொல்கிறாரு, அது என்ன நான் வந்து ஒரு பொட்டியில் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நம்ம சும்மாடு வரா ஆள் சிக்கிருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து இந்த மாதம் டார்கெட்டை முடிச்சிடலாம் இவரை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் உங்கள் பணத்தை வந்து எங்கள் இதில் டெபாசிட் பண்ணிடலாமே அப்படின்ட்டு கேட்குறாரு அவர். உடனே ஆதிவாசி சொல்கிறாரு, டெபாசிட்னா என்ன அப்படின்ட்டு கேட்குறாரு. இப்போ வந்து உங்கள் பேரில் வந்து ஒரு கணக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்கள் சார்பாக இப்போ அந்த பணத்தை நீங்கள் அதில் போட்டிங்கன்னா பேங்க் வந்து அந்த பணத்தை பார்த்துக்கிறோம், நீங்கள் தேவைப்படுறப்ப அந்த பணத்தை எடுத்துக்கலாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஆதிவாசி அப்படியே சேரில் உட்காந்துட்டு அப்படியே சாஞ்சிட்டு, அடமானமாக என்ன தருவீங்க அப்படின்ட்டு கேட்குறாரு. ஸோ இந்த க்வெஸ்சன்ஸ் தான் அங்கே ரேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து இந்த க்வெஸ்சன் நம்மள எத்தனை பேருக்குன்னும் அது தோணவே இல்லை. அதை பார்த்தோடனே வந்து நான் வந்து சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இதை பற்றின உங்கள் கருத்து என்னன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஷாலினி உமேஷ். ஸோ டாடா, பை ஃப்ரெண்ட்ஸ்.